நமசிவாய குண்டு மணி தங்கம் இருந்தா கூட அது ரொம்ப பெரிய அளவுல உங்களுக்கு கிலோ கணக்கல மாறற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கற மாதிரியான விஷயத்தை தான் இப்ப பார்க்க போறோம். கிலோ கணக்கல அப்படினா நமக்கு தேவையான அளவுன்னு வெச்சுக்கோங்க. நமக்கு எவ்வளவு நம்ம ஆசைப்படுறோமோ ஆசைப்படும் அளவுக்கு தங்கத்தை நமக்கு வந்து வர வைக்க முடியும். அதுக்கு உண்டான மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜெனரலா இருக்கக்கூடிய வேத மந்திரங்கள்லயும் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பர்టిక్యులர் அந்த ஜைன மதத்தில் அதாவது சேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு பிரிவினர் அவர்கள் இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான மந்திராஸ் எல்லாம் இருக்கு. அதாவது இதுக்குனே பர்టిక్యులரா அவர்களுடைய ஸ்கிரிப்சர்ஸ்ல இருக்குது. இந்த மாதிரி வந்து பணம் வருவதற்கு என்று தனியான ஒரு விஷயம், சொர்ணம் வருவதற்கு என்று தனியான விஷயம். அத நாம இன்னொரு நாள் பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா ரொம்ப நம்ம வந்து டெய்லி இதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பென்ட் பண்றதை விட நம்ம ஜெனரலா நம்ம ஒரு சுவாமி கும்பிடுவா இல்லையா அந்த மாதிரியான டைம்ல செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறீங்க. அந்த குண்டுமணி தங்கம் அப்படின்ற விஷயத்த நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது நிறைய பேர் வந்து தங்கமே வீட்டுல நினைக்கிறதே கிடையாது. எப்பவும் நம்ம வந்து போயிடுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வீட்டுல இருக்கிறது எல்லாம் ஒண்ணு வித்துறோம் இல்லைனா வந்து சேட்டு கடையெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரியான நபர்கள் எல்லாம் வீட்டுல பொட்டு தங்க கூட இல்லைன்னு கூட எனக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் இருந்தது. ஆனா அவங்க எல்லாமே இப்ப வந்து நல்லா சேர்ந்துருச்சுன்ற மாதிரியாவும் கமெண்ட் பண்றாங்க. சோ அப்ப அந்த மாதிரியான நபர்கள் ஏதாவது ஒரு சிறு தங்கம் ஏதாவது இருந்தது என்றால் அந்த தங்கத்தை வந்து நீங்கள் எடுத்து மெயினா வந்து இதுல கொஞ்சமாவது ஒரு தங்கம் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் இருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணலாம், எவ்வளவு வேணா ஜாஸ்தி பண்ணலாம் அப்படின்னு அந்த குண்டுமணி தங்கத்தை எடுத்து வீட்டில் நீங்கள் இதை வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 5 to 6 செய்யுங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். வெள்ளிக்கிழமையும் செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. வியாழக்கிழமை செஞ்சா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம். மஞ்சள் எடுத்துக்கோங்க. மஞ்சளை வந்து இந்த விநாயகர் பிடி போம் இல்லையா அது மாதிரி உருட்டிக் கொள்ளுங்கள். நேரம் எல்லாம் பார்க்க வேண்டாம், திசையெல்லாம் பார்க்க வேண்டாம். ஏதாவது அந்த மாதிரி நேரமோ திசையோ இருந்தால் கண்டிப்பான முறையிலே நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சாதாரணமா எந்த ஒரு பதிவு கொடுத்தாலுமே உடனே அதுக்கு எந்த நேரத்தில் செய்யணும், எந்த திசையில செய்யணும், இந்த மாதிரியான கேள்விகள் ஒரு சில பேர்கிட்ட இருந்து வருது. அது வந்து அவசியம் கிடையாது. அது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து உணர்த்தப்படும். சோ அப்ப அந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அந்த மஞ்சளை எடுத்துக்கிட்டு மகாலட்சுமி தாயாரை வேண்டிக் கொள்ளுங்கள், அல்லது அம்பாளை வேண்டிக் கொள்ளுங்கள். முதல் எடுத்தோன்னா வழக்கம் போல விநாயகர், அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு இந்த உங்களுடைய தங்கம் வந்து பல்வேறு வகையாக உங்களுக்கு எவ்வளவு நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு பெருக வேண்டும் அப்படின்னு ஒரு எவ்வளவு கிலோ அப்படின்ற மாதிரி நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிக்ஸ் பண்ணிட்டு அந்த தங்கத்தை உள்ள வச்சுட்டு உருட்டிட்டு அது மாதிரியாக எனக்கு தங்கம் வந்து என்னுடைய வீட்டில் நிறைய சேர ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு வந்து தங்கம் வந்து ராசி இல்லாத ஒரு நபராக நான் இருக்கேன்னு எல்லாரும் நினைக்கிற மாதிரி இல்லாமல் என்ன, ஏன்னா நானும் வந்து பல பேர் வெளியில போகும்போது வந்து ஃபுல்லா தங்க நகையோட வெளியில போற அளவுக்கு உண்டான ஒரு ஸ்டேட்டஸ் எனக்கும் வரணும் அப்படின்ற மாதிரி, ஏன்னா தங்கத்தை மெயினா ஸ்டேட்டஸா தான் நினைக்கிறோம் நம்மளுடைய இது இந்தியன் இது பொறுத்த வரைக்கும். சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமையாக நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்தால் உன்னுடைய உண்டியலை கொண்டு வந்து போடுறேன் யாரோ அது வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வமோ அல்லது மகாலட்சுமி தாயாரோ அல்லது அம்பாளோ யாரோ அவங்களுக்கு நேர்ந்து கொண்டு அதை வச்சிருங்க. அந்த தங்கம் வந்து ரொம்ப பொட்டு தங்கமா இருந்தா கூட போறோம், ரொம்ப சின்னூண்டு தங்கமா இருந்தாலும் போதும். அது மாதிரியான ஒரு நினைப்பாக நீங்கள் நினைத்து வைத்து விடலாம். அவ்வளவுதான், வேண்டுதல் செய்து கொள்ளலாம். வேண்டுதல் செய்து முடித்த உடனே என்ன பண்ணணும், ஒரு சின்ன பவுல் ஒண்ணு எப்பவுமே எடுத்துக்கோங்க. இது வந்து டெய்லி நம்ம வந்து கடவுளுக்கு ரிமைண்ட் பண்ற மாதிரியான விஷயம். அதுல வந்து நம்ம என்ன பண்றீங்கன்னா வந்து ஃபுல்லா கோதுமையை நிறைத்தி விடுங்கள். கோதுமையை ஃபுல்லா நிறைச்சிட்டு இப்ப நீங்க வீடியோல பாப்பீங்க அதுல கோதுமை சிறிதளவு தான் இருக்கும். ஆனா நீங்க வந்து தேவையான அளவு கோதுமையை நிறைத்திருங்க. நிறைய கோதுமை இருந்தா நிறைய பணம் நிறைய கோல்டு வரும்னு அர்த்தம் இல்ல, பட் தேவையான அளவு கோல்டு நீங்க வந்து கோதுமையை வந்து நிறைத்தி விடுங்கள். கோல்டு தானா வரும். அப்ப அதுல வந்து என்ன பண்றீங்கன்னா பித்தளை விளக்கு இல்லைன்னா காப்பர் விளக்கு, அது ரெண்டுமே கிடைக்காத பட்சத்துல மண் விளக்கு. இப்ப மண் விளக்குல தான் நீங்க பாப்பீங்க, பட் உங்களுக்கு இந்த மூணு ஆப்ஷன்ஸுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் ஆகுறது வந்து காப்பர் விளக்கா இருந்தா ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் ஆகும். செகண்டரி வந்து பித்தளை விளக்கும் மண் விளக்கும் அது மாதிரி. சோ அப்ப வந்து அந்த மாதிரியான விளக்குல ஆரஞ்சு திரி வீட்லயே போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுல வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விடுங்க. இதற்காக பரிகார தீபமாக இந்த மாதிரியான ஒரு விஷயமாக ஏற்றி விடுகிறீர்கள். கோதுமை மாவெல்லாம் மணி பண்ண வேண்டாம், ரா கோதுமை அந்த மாதிரியான கோதுமையில நீங்க வந்து வைத்து விட வேண்டியது. எந்த கடவுளுக்காக நினைக்கிறீங்களோ அது டெய்லி சுவாமிக்கு விளக்கேற்றுவீங்க இல்லையா, அந்த மாதிரியான டைம்ல இந்த ஒரு விளக்கும் நீங்க ஏற்றி வைத்து விட வேண்டியது. என்ன நிவேதனம் டெய்லி பண்ணுவீங்களோ காலையில சாயங்காலமோ அந்த மாதிரியான ஒரு நிவேதனத்தை ருத்ராட்சியோ கல்கண்டோ முந்திரியோ என்ன உங்களுக்கு பண்ண முடியுமோ அந்த மாதிரியான விஷயமாக செய்து முடித்துக் கொள்ள வேண்டியது. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அதாவது டெய்லி நம்ம வந்து கடவுளுக்கு ரிமைண்ட் பண்றோம், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நான் உனக்கு இந்த மாதிரி ஒரு நேர்ந்தல் பண்ணி இருக்கேன், நான் எனக்கு வந்து எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கு வந்தாகணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அடிக்கடி நம்ம கடவுளுக்கு நினைவிட்டுக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பரிகார முறையாக வேலை செய்யும். ரொம்ப சீக்கிரமே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சேர்க்க ஆரம்பிச்சிடும். திடீர்னு வந்து தங்க மழை பொழியும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து சங்கராச்சாரியாரும் அல்ல ஒரு கனகதாரா ஸ்தோத்திரம் இந்த வீடும் இல்ல இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில. சோ அதனால வந்து கண்டிப்பான முறையிலே என்னுடைய ஒரு பிராக்டிக்கல் ரெமெடிஸ் கொடுத்தது வந்ததுல பார்த்தது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்தவர்கள் எல்லோருக்குமே தங்கம் அவர்கள் அந்த மாதிரி ராசி இல்லைன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு தங்க ராசியே கிடையாது, எனக்கு வந்து வேண்டவே வேண்டாம்னே சொல்லுவாங்க பணம் இருந்தாலும். அந்த மாதிரி நபர்களுக்கு கூட ரெகுலரா தங்கம் சேர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு முறைகள்னாலே செய்து பயனடைங்கள். நமஸ்கார்.